செக்ஸ் தானா ரொம்ப மோசம். அதுதான் அதுதான் இந்த விஷயம் தான் ரொம்ப மோசமா, அது ரொம்ப பரவுது. அதுதான் இங்க கொஞ்ச நாளைக்கு பழகிட்டே விட்டு போறா பொண்ணும் அப்படிதாங்க, எல்லாருமே அப்படிதாங்க. யாரும் உண்மையெல்லாம் இல்ல, லவ் பண்ணலாம் நம்ப கூடாதுதான். இருந்தா நல்லது அப்படி இல்லை, இந்த சிச்சுவேஷன்ஷிப்பு, அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பு, அந்த மாதிரிலாம் கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் ஒரு பர்சன் எப்பயும் உங்கள் கூட இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இருக்கும். நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா? நீ மாறக்கூடாது, மாற மாதிரி இருக்கக்கூடாது. உனக்காக நான் மாற மாதிரி இருக்கக்கூடாது. நான் நானாக தான் இருப்பேன், நீங்கள் யார் யாராகவே இருக்கும்போது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? அது ஒன்றும் வேணாம், எப்படி இருந்தாலும் போதும், உண்மையாக இருந்தால் போதும். நான் எனக்கு நானே பார்த்துப்பேன். நான் எனக்கு அந்த ஜென்ரேஷன்ல கேஷுவலா இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியாது என்னால. எனக்கு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி வேணும். அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு கமிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது. அப்புறம் அவள் என்னை லவ் பண்ணிட்டாங்கிறதுனால அந்த டாக்ஸிக்காக வந்துட்டு நான் சொன்ன பேச்சு தான் கேட்கணும். நான் சொன்ன மாதிரி தான் அட்ரெஸ் பண்ணணும். ஏன் இங்கே போனேன், ஏன் இங்கே வந்தேன், இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ இருக்கிற லவ்லாம் தப்புனாது, ரொம்ப மோசமாக போகுது லவ்லாம். கொஞ்ச நாளைக்கு லவ் அது, ரொம்ப நாளைக்குலாம் லவ்லாம் சொல்லவே முடியாது. ரொம்ப கஷ்டம். உண்மையாக லவ் பண்ணுற பசங்களை தேர்த்துக்க கஷ்டம், உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணுங்களை தேர்த்தோ கஷ்டம். என்ன மாதிரி விஷயம்னா ரொம்ப மோசமா இருக்கு லவ்ல. செக்ஸ் தானா ரொம்ப மோசம். அதுதான் அதுதான் இந்த விஷயம் தான் ரொம்ப மோசமா, அது ரொம்ப பரவுது. அதுதான் இங்க கொஞ்ச நாளைக்கு பழகிட்டே விட்டு போறா பொண்ணும் அப்படிதாங்க, எல்லாருமே அப்படிதாங்க. யாரும் உண்மையெல்லாம் இல்ல, லவ் பண்ணிடலாம் நம்ப கூடாதுதான். யாரையும் ஃபர்ஸ்ட் யாரையும் லவ் பண்ணிருக்கீங்களா? பண்ணி லவ் பண்ணிருக்கியா? பிரேக்கப் தான் இருக்கா? சோ அதனால தான் இப்பலாம் பேசுறியா? ரொம்ப நம்பினேன். ஓகே, விட்டு போயிட்டாங்க, என்ன பண்றது? எந்த அளவுக்கு நம்பினேன்? எந்த அளவுக்கு நம்பினா? வீட்டு விட்டுலாம் ஓடி போனா, அந்த அளவுக்குலாம் நம்பினா விட்டுலாம் போயிட்டாங்க. அப்புறம் எதுக்காக விட்டு போனாங்க? ஏதாவது ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்களா அந்த இடத்துல? காரணம் என்னன்னா, என் ஃப்ரெண்டையே லவ் பண்ணாங்க. என் கூட இருப்பேன்னே லவ் பண்ணி அதை தெரிஞ்சு நான் அவ்வளோ சொன்னேன், கேட்கல. சரி, நான் லவ் பண்ணிருக்கப்பல உன் கூட இருந்த ஃப்ரெண்டையே லவ் பண்ணாங்க. அது உனக்கு தெரிஞ்சிருச்சு? கேட்டியா நீ? அப்ப கேட்டேன். அவனா சொல்றாங்க, மறைக்கிறாங்க, போய் தான் சொல்றாங்க. இல்ல தங்கச்சி தங்கச்சின்றாங்க. அதுக்கு மேலே சொல்றது நம்மளுக்கு, அதுக்கு மேலே பேசுறதுக்கு வெத்துட்டேன். அதுக்கு மேலே பேசுறதே இல்ல அவங்களுக்கு. மேல உனக்கு சம வெறுப்பானது காரணமா? லவ்வே வேணான்றேன். லவ் பண்ணிட்டு இருக்கியா? லவ் பண்ணுவியா? தெரியல. சரி, ஒரு வேளை மேபி நீ வரல, லவ் பண்றேன்னு வச்சுக்க, என்ன மாதிரி ஒரு பர்சன் வந்து லவ் பண்ணுவா? எனக்கு எப்படி இருந்தாலும் உண்மையா இருக்கணும். எனக்கு அது போதும். நான் ஐ மீன் வெல் செட்டில் அந்த மாதிரி இருக்கணுமா? காசு பணம் நிறைய இருக்கு, காசு பணம் எல்லாம் வச்சுன்னு ஒண்ணும் வேணாம். எப்படி இருந்தாலும் போதும், உண்மையா இருந்தா போதும். நான் எனக்கு நானே பாத்துப்பேன். நான் எனக்கு அந்த அளவுக்கு இப்போ இருக்காங்க இல்லையா? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இந்த லவ் வந்து எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பசங்களாக இருக்கட்டும், பொண்ணுங்களா இருக்கட்டும், யூஸ் பண்ணுறதுனா எந்த மாதிரி கேட்குறீங்க? யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலாக நல்ல விதமாகவும் இருக்கட்டும், இல்லை கெட்ட விதமாகவும் இருக்கட்டும், ப்ளஸ் அண்ட் மைனஸா? சில பசங்க வந்து சில பொண்ணை கேர் எடுத்து பார்த்துக்கிட்டு நல்லா பார்த்துக்கிறாங்க, பொண்ணுங்களும் இருக்கிறாங்க. சில விஷயத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, காசுக்காக பழகிறானுங்க பசங்க. சில பொண்ணுங்கிட்ட இது வேணும் வாங்கிக்கலாம், இந்த பொண்ணுகிட்ட இந்த காசு வாங்கிக்கலாம், அதுக்காக கொண்டால் வச்சுட்டு விட்டுலாம் அப்படி லவ். அந்த லவ் எடுத்துட்டு அதுக்கு தப்பாக யூஸ் பண்ணிக்கிறாங்க, மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க லவ்வே. அது தப்பாக பண்ணுறாங்க. பசங்க செலவு பண்றாங்க நினைக்கிறீங்களா? ரெண்டு பேருமே உங்களை ஒரு பொண்ணு அவ்வளோ நம்புது, நம்பிட்டு அப்புறமா இப்பெல்லாம் விட்டு போனா இப்படி அவங்க அவ்வளோ மனசு கஷ்டப்படும். அதெல்லாம் அவ்வளோ நம்பிட்டு விட்டு போனா அதெல்லாம் கிருத்திகா. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் லவ்ன்ற விஷயம் இருக்கு. ஸோ அது நல்லதா கெட்டதா? நல்லது தான். எதனால நல்லதுன்னு சொல்கிறீங்க? டிபெண்ட்ஸ் ப்ரோ, லவ் நம்ம யார் மேலே வைக்கிறோன்றதை பொறுத்து இருக்கு. ஓகே, நீங்கள்? லாயலாக இருந்தால் நல்லது அப்படி இல்லை, இந்த சிச்சுவேஷன்ஷிப்பு, அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பு, அந்த மாதிரிலாம் கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் போகுது சொல்கிறோம்ல. ஸோ இது கொஞ்சம் தவிர்க்க. இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து தப்பு. ஆ, லவ்ன்ற விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஓவராலாகவே? நீங்கள் அனலைஸ் பண்ண வரைக்கும்? நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஒரு லாயல்ட்டி, ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும். எனக்காக நீ மாறக்கூடாது, மாறுற மாதிரி இருக்கக்கூடாது. உனக்காக நான் மாறுற மாதிரி இருக்கக்கூடாது. நான் நானாக தான் இருப்பேன், நீ யார் யாராகவே இருக்கும்போது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அது பியூர் லவ்வாக இருக்கும். அவங்களுக்காக மாறிட்டோன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது வந்துட்டு பிடிக்காமல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து வெறுத்துரும். நம்மளுக்கே ஒரு ஸ்டேஜ் மேலே அந்த லவ் கண்டினியூ ஆனாலுமே என்ன ஆகும்னா, ஆச்சா லவ் பண்ணிட்டோம் பட் நான் நானாகவே இல்லையன்ற ஒரு ஃபீல் வந்துடும். அப்புறம்
இந்த கமிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது. அப்புறம் அவள் என்னை லவ் பண்ணிட்டாங்கிறதுனால அந்த டாக்ஸிக்காக வந்துட்டு நான் சொன்ன பேச்சு தான் கேட்கணும், நான் சொன்ன மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவோம், ஏன் இங்கே போனேன், ஏன் இங்கே வந்த, இந்த மாதிரி பண்ணுறது இருக்காங்க. அதெல்லாம் கேட்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? சிம்பிளாக சொல்லணும்னா அதான் நான் சொல்லிட்டோம் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் வந்துருன்னா பட் ஸ்டில் அந்த ஒரு எமோஷனல் லவ் வந்து மற்றவங்க பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக, என்னை சுற்றி இருக்க எல்லாரும் பண்ணுறாங்கன்றதுக்காக நம்ம பண்ணக்கூடாது. நமக்கு பிடிச்சிருந்தா பண்ணுறது வேற, ஆனால் வந்துட்டு மற்றவங்க பண்ணுறாங்க, அவங்க ஸ்டேட்டஸ் போடுறாங்க, நான் ஸ்டேட்டஸ் போடணும், பிரேக்கப் ஆகிடுச்சு, அதனால இன்னும் அவளை வெறுப்பேற்றதுக்காக பண்ணுறதுலாம் தப்பாக இந்த ஊருக்காக லவ் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் போஸ்ட் போட்டு சில பல சிங்கிள்ஸ் வைரேரிய வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது எங்களுக்கு. உங்களுக்கு ஓகே, இப்போ இருக்கிறவங்க அந்த லவ் அப்படியே அது அந்த ஒரு லவ் இருக்குல்ல, அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? பாசிட்டிவாக இருக்கும் இல்லை நெகட்டிவாக இருக்கும், எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க? ரெண்டு விதமாகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, பாசிட்டிவாகவும் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை வச்சு க்ரோ ஆகுறது, அவங்க ஃபீல்டுக்கு க்ரோ ஆகுறது, சப்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். நெகட்டிவானா யூஸ் பண்ணிப்பாங்க சில பேர் லவ்வை வச்சு, சரி அவன் இருக்கான் அவன் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுவான், இல்லை அவள் இருக்கா அவள் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுவான்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர். எமோஷனல் அண்ட் ஃபிசிக்கல் நீட்ஸ் தான் பிரேக்கப் எங்கள் டீமில் அந்த மாதிரி ஒரு சான்ஸ்லாம் கடவுள் என்ன வீடியோ பார்த்ததுக்கப்புறம் யாராச்சும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை பார்த்த வரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸே போதும்ல, பட்டதே அதாவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம் ஸோ அவங்க படுற அந்த இதே போதும் நமக்கு, தேவையில்லாம நம்மளும் அதில் இறங்கி எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்பட்டுட்டு அந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆயிடுறாங்க ரொம்ப. எப்படி சொல்ற கம்ப்ளீட்டா இப்ப பேரண்ட்ஸ் அது எல்லாத்தையும் தாண்டி மொத்தமா அவனையே ஃபுல்லா டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, அந்த மாதிரிலாம் ரொம்ப எமோஷனலா போயிடுறாங்க. சோ அதெல்லாம் தவிர்த்துட்டு கொஞ்சம் அவங்களையும் மனுஷன்தான், நம்மளும் மனுஷன்தான் அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் தான், அண்டர்ஸ்டாண்டிங் அக்செப்டன்ஸ் இருக்கணும், ராயாலிட்டி இருக்கணும், ஓப்பனா இருக்கணும் உங்ககிட்ட, இந்த மாதிரி இருந்தா லவ் சூப்பரா இருக்கும். எனக்காக நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற, உனக்காக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா செம்மையாக இருக்கும். அதை விட்டுட்டு எனக்காக நீ மாறுற இந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் பார்த்து வர்றது, ஃபேஸை பார்த்து வர்றது, இதெல்லாம் ஓகே தான். இது அட்ராக்ஷனோட முடிஞ்சு போயிடும், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது நல்லாவும் இருக்காது. என்ன விஷயத்துக்காக பிரேக்கப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்று வேற ஒருத்தர் மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்தால், இவங்க வந்த மாதிரி அப்படி இல்லாட்டி ஏடிஎம்மாக யூஸ் பண்ணிட்டு இருந்தால். ப்ரோ இப்போ வந்துட்டு ஒரு விஷயம் பார்த்தோன்னே நமக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு பொருள் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்தோன்னே நமக்கு ரொம்ப பிடிக்கும், அதை டெடிபேர் இருக்கட்டும் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே பழகிட்டா அதில் இருந்து இன்ட்ரெஸ்ட் போயிடும், அவங்களுக்கு நம்ம வந்துட்டு டைம் கொடுக்க மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கு மேலே போக 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 ஓகே நம்ம கூட தானே இருக்கான்ற ஒரு லத்தாஜிக்னஸ் வந்துடும். லத்தாஜிக்ஸ்னு இருந்தாலும் கேர்ள்ஸ்க்கு மோஸ்ட்டாகவே அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனால் பிரேக்கப் ஆகும், அடிக்டட் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்காக பிரேக்கப் பண்ணுறது ஒரு விதம் அப்படின்னா சுச்சுவேஷனுக்காக. சில பேர் சும்மா லவ் பண்ணியிருப்பாங்க, அது நம்ம சொல்ல முடியாது, பட் சில பேர் வந்து சும்மா எனக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு காமிக்கிறதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. நான் அது தப்பு சொல்லலை, பட் அது கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஏன்னா ரெண்டு பேர் ஒருத்தவங்க உண்மையாக பண்ணிட்டு ஒருத்தவங்க ஃப்ளோவாக பண்ணாலும் அவங்க எமோஷ்னலாக இதுவாக டவுன் ஆகிடுவாங்க, ஃபுல்லாக டவுன் ஆகிடுவாங்க. இன்னொருத்தவங்க அதே மாதிரி இருந்தாலும் டவுன் ஆகிடுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லவ்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் கரெக்டாக லைஃப்லாம் அது ட்ராவல் ஆகும் அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஃப்ரீடம் இருக்கணும், நீ நீயா இருக்கணும், நான் நானா இருக்கணும் அப்படின்னா லவ் வந்து லைஃப் லாங் நல்லா இருக்கும். ஹாய், ஹலோ, உங்க பேர்? ஜனனி. ஓகே, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த லவ்ன்ற விஷயம் கரெக்டாக தப்பா? கரெக்டு தான், லவ் தப்பு என்ன தப்பு இல்லை. எப்படி நீங்கள் கரெக்டுனா எதை பேஸ் பண்ணி கரெக்டுன்னு சொல்கிறீங்க? நம்ம லைஃப்க்கு தேவையான ஓகே, ஆனால் பட் இப்போ இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த லவ் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? அது டிபெண்ட்ஸ் ஆன் தி பர்சன்ல. ஓகே, நீங்க ஆக்சுவலா நீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவா இருந்தீங்கனா உங்களுக்கு கடிக்கிறதே தெளிவா இருக்கும். ஓகே, நீங்க அனலைஸ் பண்ண வரைக்கும் லவ்ன்ற விஷயத்தை எப்படி பாக்குறீங்க ஓவராலாவே? ஒரு லாங் டம் லைஃப்க்கு தேவையான ஒரு பர்சன் எப்பவும் உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இருப்பாங்க. கூட இருப்பாங்க. நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? ஆ, பிரேக்கப் பத்தி சாயிருக்கா? ஆ, பிரேக்கப் பத்தி. ஆக்சுவலா பிரேக்கப் ஆவற பாத்தீங்கன்னா ஒரு ரீசன் ஒன்னு சொல்லிருப்பாங்க. என்ன ரீசன் சொன்னாங்க? நானா ரீசன். நீங்க தான் பிரேக்கப் பண்ணீங்களா? என்ன சொன்னீங்க? எனக்கு சில குவாலிட்டிஸ் பிடிக்கல, அதனால நான். ஓகே, ஆக்சுவலா என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருந்தா ஒரு பையனை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல? இப்ப இருக்க ஜெனரேஷன்ல கேஷுவலா இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியாது என்னால. எனக்கு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி வேணும், அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்க தெளிவாங்க. ஓகே,
ஒரு லவ்னா மணியை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை அதை தாண்டி எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லாமே இருக்கு. இப்போ 2K கிட்ஸ் லவ், 90s கிட்ஸ் லவ் அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ இதில் எது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நீங்கள் 90s எதனால 90s? அவங்க குவாலிட்டிஸ் வச்சு சூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த பர்சன் வேணும்னா அவங்க கேமரா இருக்கா ப்ரோ, இந்த பர்சன் வேணும்னா அவங்க எல்லாமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ இருக்கவங்க இது வேண்டும் வேணாம் அந்த மாதிரி சொல்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது, ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, யாரும் ஷோராக இல்லை. இல்லை, ஒரு ட்ரூ லவ்னா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு நினைச்சுப்பாங்க, அந்த மாதிரி இல்லாம எதுனாலும் உன்கிட்ட நல்லா சொல்ல முடியும்.